வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நூல் நூலாசிரியர்கள்ல பார்ட் 8. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த தலைப்புக்குரிய மதலிங்ஸ் கொடுத்திருப்போம், ஸோ பார்க்காதீங்க, போய் பார்த்துக்கோங்க. முதல் கேள்விக்குள்ள போயிடலாம். மெர்க்குரி பூக்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பாலகுமாரன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சின்ன சின்ன பால குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவெல்லாம் முதல்ல பிச்சு எடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஸோ மெர்க்குரி பூக்கள் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியான பூலாக வச்சுருப்பாங்க இல்லை டெக்கரேஷனுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து குட்டி குட்டி குழந்தைங்களாம் வந்து அழகாக பிச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ மெர்க்குரி பூக்கள் அப்படின்னா பாலகுமாரன். செகண்ட் பாருங்கள், காக்கை சிறகினிலை என்ற நூலின் ஆசிரியர் விடை பிரபஞ்சன். காக்கை சிறகினிலே அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யாருன்னா பிரபஞ்சன். ஸோ வந்து காகம் இருக்கு இல்லைங்களா, ஸோ சின்ன சின்ன சிட்டுக்குருவிங்களை கூட பார்க்குறது ரேராக இருக்குது, பட் காகம் வந்து காயில் கத்தி வந்து எல்லாத்தையும் எழுதி போட்டுரும். ஸோ காகம் வந்து பிரபஞ்சம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் பாருங்கள், நிலாச்சோறு. நிலாச்சோறு அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கோவி மணிசேகரன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலாச்சோறு. ஸோ நிலா அதாவது குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க, நிலாவை காமிச்சு நிலாச்சோறு ஊட்டினா தான் மணி மணியாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, அதுவும் நிறையா சாப்பிட மாட்டாங்க. அதை மெய் மருந்து கொஞ்சம் மணி அளவுக்கு எவ்வளோ இருக்கும் சாப்பாடு யோசிச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு தான் சாப்பிடுவாங்க. ஸோ நிலாச்சோறு கோவி மணிசேகரன். நாலாவது பாருங்கள், குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் விடை பார்த்தசாரதி. குறிஞ்சி மலரை பார்க்குறது ரொம்ப ரேர், ஸோ வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பூக்கும். அப்படி பூக்கிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஸோ வந்து நீலகிரி மலையில் ஃபுல்லாகவே வந்து குறிஞ்சி மலர்கள் வந்து பூத்திருக்கும், பார்க்குறதே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஸோ குறிஞ்சி மலர் பார்த்தசாரதி, பார்க்குறதும் ரேரு, அப்படி பூத்துச்சுனாலும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஐந்தாவது பாருங்கள், பூங்கொடி என்ற நூலின் ஆசிரியர் விடை முடியரசன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பூங்கொடி அப்படின்னா ஒரு பெண்ணுடைய பெயரா, அதே மாதிரின்னா பூ பூ எப்படி தலையில் வைக்கலாம் அப்படின்னா முடி நிறையா இருந்தால் தான் பூ நிறையா வைக்க முடியும். ஸோ அதனால் பூங்கொடி அப்படின்னா முடியரசன், முடி. ஆறாவது கேள்வி பாருங்கள், பொன்னியின் செல்வன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை கல்கி கிருஷ்ணமூர்த்தி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கூட பொன்னியின் செல்வன் படம் வருது இல்லைங்களா, ஸோ அதில் ஹீரோவாக சூஸ் பண்ண பர்சன்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க. ஸோ வந்து கல் மாதிரி இருக்கும் உடம்பு, சரிங்களா? ஸோ அதனால் பொன்னியின் செல்வன் அப்படின்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏழாவது பாருங்கள், கவிதாஞ்சலி என்ற நூலின் ஆசிரியர் வே ராமலிங்கனார்லு. மோஸ்ட்லி வந்து அஞ்சலி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துச்சுனாவே வந்து வே ராமலிங்கனார் தான் வரும். ஸோ கவிதாஞ்சலி என்ற நூலின் ஆசிரியர் வே ராமலிங்கனார். அடுத்து பாருங்கள், காந்தி அஞ்சலி என்ற நூலின் ஆசிரியர் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கனார். ஸோ கவிதாஞ்சலி அப்படின்னாலும் சரி, காந்தி அஞ்சலி அப்படின்னு கேட்டாலும் சரி, அதோட நூலுடைய ஆசிரியர் வந்து வே ராமலிங்கனார். ஒன்பதாவது கேள்வி பாருங்கள், காமஞ்சலி என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை புலவர் குழந்தை. ஸோ புலவர் குழந்தை எழுதின இன்னொரு நூல் என்ன? ராவண காவியம். ஸோ ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா சீதை மேலே விருப்பம் கொண்டு சீதையை வந்து கடத்திட்டு வந்து வச்சிருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அப்போ விருப்பம் கொண்டதுனால தான். ஸோ அதனால காமஞ்சரி, காமம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காமம் அப்படின்னாவே ராவணன் ஞாபகம் வந்துடும். ஸோ ராவண காவியத்தை எழுதுனது புலவர் குழந்தை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பத்தாவது பாருங்கள், கல்லறை தொட்டில். கல்லறை தொட்டில் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா காமராசன், சரிங்களா? இப்போ காமராசர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சராக இருந்திருப்பார். கண்டிப்பாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை ஓரத்தில் வந்து முதலமைச்சர்களுக்கு வந்து மதிப்பு மரியாதையோடு வந்து கல்லறை இருக்கும் இல்லைங்களா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? கல்லறை தொட்டில் காமராசன். பதினொன்றாவது பாருங்கள், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர். இப்போ மீனாட்சி அம்மை அப்படின்னாவே என்ன, ஒரு பக்கத்தில் வந்து பச்சை கலர் கிளி இருக்கும், அமர்ந்திருக்கும் பக்கத்திலேயே. ஸோ அப்போ அமர்ந்திருக்கும் அப்படின்னா அமர குமரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் குமர குருபரர். பன்னெண்டாவது பாருங்கள், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் விடை குமரகுருபரர். இதை இந்த முத்து அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு லெட்டர் சேர்க்கணும், எப்படி சேர்க்கலாம், முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர். பதிமூன்றாவது பாருங்கள், திருக்குற்றால பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர். அங்கே திருன் வந்திருக்கு, குற்றாலன் வந்துட்டாவே யார் நம்ம ஞாபகம் வரும், திருக்கூடராசப்ப கவிராயர் தான். ஸோ அப்போ திருக்குற்றால பிள்ளைத்தமிழ் திருக்கூடராசப்ப கவிராயர். பதினாலு பாருங்கள், கடல் ராணி. ஸோ இதில் மூணு பிள்ளைத்தமிழ் பார்த்துருக்கோம், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ். இது ரெண்டையும் எழுதுனது யார் அப்படின்னா குமரகுருபரர். திருக்குற்றால பிள்ளைத்தமிழ் எழுதுனது திருக்கூடராசப்ப கவிராயர். பதினாலு பாருங்கள், கடல் ராணி என்ற நூலின் ஆசிரியர் விடை சாண்டில்யன். இப்போ கடலுக்கு போயிட்டோம் அப்படின்னா கடலில் ஒரு ராணி இருந்தாங்கன்னா ஸோ நீங்கள் எப்படி இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் ராணி வந்து எல்லாத்தையும் கொண்டுடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கடல் ராணி சாண்டில்யன் சாகடிச்சிருவாங்க. பதினைந்து பாருங்கள், யவன ராணி என்ற நூலின் ஆசிரியர்
விடை சாண்டில்யன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யவன ராணி விஜய் நடித்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஒரு முக்கியமான ஆக்டர் நீ மறந்துருச்சு, ஒரு 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 லேடி சூப்பர் லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு நடிச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை யவன ராணிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, பட் இந்த நேம் தான் தெரியல, பட் இருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாகடிச்சிருவாங்க நிறைய பேர்த்து. ஸோ அதனால் யவன ராணி சாண்டில்யன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 பாருங்க, ஒரே முத்தம் என்ற நூலின் ஆசிரியர் விடை மு கருணாநிதி. ஸோ கருணாநிதி வந்து பார்த்திங்கன்னா தமிழை வளர்க்கறதுக்கு முத்தாய்ப்பாக நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பார். ஸோ முத்தம் அப்படின்னாவே வந்து மு கருணாநிதி. அடுத்து பாருங்க 17 பாருங்க, சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நூலின் ஆசிரியர் விடை பேரறிஞர் அண்ணா. சிவாஜி அப்படின்னாவே என்ன, நம்ம பக்கத்தில் நம்ம அண்டை நாடுகளை ஒட்டி நம்ம தமிழ்நாடு ஒட்டி இருக்க அண்டை நாடுகளில் பிறந்தவர் தான் நமக்கு ஒரு அண்ணா மாதிரி, சரிங்களா. ஸோ சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அண்ணா. 18 பாருங்க, கலைக்கூத்தின் காதல் என்ற நூலின் ஆசிரியர் விடை பாரதி தாசன். ஸோ இப்போ காதல் அப்படின்னாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தாசன் மாதிரி ஆயிடும், அதனால் கலைக்கூத்தின் காதல் என்ற நூலின் ஆசிரியர் விடை பாரதிதாசன்.